அமெரிக்கத்திற்கு விசிட் விசாவில் வரும் வெளிநாட்டவர்கள் தங்களின் விசா காலத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்பினால் அவர்கள் கட்டாயம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் நாட்டிற்குள்ளே புதுப்பித்துக் கொள்ளும் நடைமுறையை நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. அமெரிக்கத்தில் விசா நீட்டிப்பிற்கு அமெரிக்கத்தை விட்டு வெளியேறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கத்தை விட்டு வெளியேறாமல் தங்கள் அமெரிக்க சுற்றுலா விசாவை துபாயில் மட்டும் புதுப்பித்துக் கொள்ளும் வசதியும் இருந்து வந்தது. அதாவது நாட்டிற்குள் விசா மாற்றம் துபாயில் மட்டும் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது துபாயிலும் இந்த விசா நீட்டிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து டிராவல்ஸ் ஏஜென்ட்களின் நிறுவனங்கள் தெரிவிக்கையில், துபாயில் வழங்கிய விசா உட்பட அமெரிக்கத்தின் விசிட் விசா வைத்திருப்பவர்கள் நாட்டிற்குள் இருந்து தங்களின் விசாவை புதுப்பிப்பதற்கான அனைத்து விருப்பங்களும் இப்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து டிராவல்ஸ் ஏஜென்சிகள் கூறுகையில், அமெரிக்கத்தில் தங்கியிருக்கும் போது தங்களின் விசா நிலைமையை மாற்றுவதற்கு வேறு எந்த விருப்பமும் சுற்றுலா பயணிகளுக்கு கிடையாது. விசாவை புதுப்பிக்க விரும்பும் நபர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இது குறித்து மேலும் கூறுகையில், நாட்டிற்குள் இருந்து தங்களின் விசா காலத்தை நீட்டிக்க எண்ணி எங்களை அணுகிய பல குடும்பங்கள் மற்றும் வயதானவர்களும் உள்ளார்கள். இருப்பினும் அது சாத்தியமில்லை. அவர்கள் இப்போது நாட்டை விட்டு வெளியேறி புதிய விசிட் விசாவிற்கு விண்ணப்பித்த பிறகே மீண்டும் நாட்டிற்குள் திரும்ப முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடைமுறையானது அமெரிக்கத்தில் முன்பிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருவதாகும். ஆனால் கொரோனா தொற்று நோயின் போது லாக்டவுன் காரணங்களால் பயணம் கடினமாக இருந்ததால் ஐக்கிய அரபு அமீரகம் மனிதாபியமான அக்கறையின் காரணமாக இந்த விதிகளை மாற்றியமைத்தது. இப்போது அனைத்து எல்லைகளும் திறக்கப்பட்டு பயணம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் முன்பு இருந்தது போல விதிமுறைகளை மாற்ற அரசாங்கம் முடிவு செய்து இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடைமுறைகளினால் அண்டை நாடுகளுக்கான விமானங்கள் மற்றும் பேருந்துகளுக்கான தேவை பெருமளவில் அதிகரித்துள்ளது என்றும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்த விசா நிலைமையை மாற்றுவதற்காக மக்கள் பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு பயணிக்கிறார்கள் என்றும் டிராவல்ஸ் நிறுவனங்கள் கூறி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.